சித்தி உங்க செல் கொடுங்க. இந்தா. உஷா, நான் அபி பேசுறேன். என்ன சொல்லு? சாரி டி, கோவத்துல நான் உன்னை திட்டிட்டேன். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காத. இந்த அறிவு திட்டுறதுக்கு முன்னாலே உனக்கு வந்திருக்கணுமா? ப்ளீஸ் உஷா, உன்னை சரியா புரிஞ்சுக்காம என்னென்னமோ உளறிட்டேன். கோச்சிக்கிட்டு மேரேஜுக்கு வராம இருந்துறாத. சாரி அபி, நீ என்னை திட்டினதுல நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேன். என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது அபி. நீ தாலி கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. ப்ளீஸ் உஷா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். நீ இல்லாம எனக்கு என்னமோ போல இருக்கு. தயவு செஞ்சு வாடி போடி. ஏய் பாரு, நான் உன் ஃப்ரெண்டு தானே, கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வா உஷா. ஏய் வரமாட்டேன், போடி. இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? வர முடியாது, என்னடி பண்ணுவ? அப்புறம் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏய் வேடிக்கை பாத்துக்கிட்டே இருப்பீங்க, தலைக்கு மேல வேலை இருக்கு. வாங்கடி வாங்க, வா வா. என்ன நீ பாதி அலங்காரத்துல நின்னுட்டு இருக்க? டைம் ஆகிட்டே இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா போ. அதெல்லாம் காலையில 6 மணிக்கு வீட்ல ஒரு கட்டு கட்டிட்டேன், அது இன்னொரு 1 hourல டைஜஷன் ஆயிடும். அதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் இருக்கேன். அடி பாவி. அபி, உன்கிட்ட பாஸ்கர பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாஸ்கர பத்தியா? ஆமா. என்ன? அவரு ஒரு நாளைக்கு 30-40 இட்லி சாப்பிடுவாராம். பாத்து கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ஆமாடி, அவரையும் அவர் குடும்பத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த விஷயத்துல மட்டும் நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன். ஐயோ, மெதுவா பேசி யாரோ தொட்டு கேட்டுட்டு இருக்க போறாங்க. அவங்க குடும்பமே சரியில்லை. நல்ல குண்டு குடும்பம். ஐயோ அபி, நிறைய சமைக்கணும் போல இருக்குல்ல உஷா. உன்னை இட்லி மாமி ஆக்கிடுவாங்க. ஏ தம்பி, மினரல் வாட்டர் தானா? ஆமா சார். ஏன் லைஃப்ல நான் மினரல் வாட்டர் தவிர எதுவும் யூஸ் பண்றது இல்ல. அதான் இன்னொரு சீட் வைக்க கூடாதா? என்னங்க மாமா அது? தலவல இலை போடுறது விட்டுட்டு கர்ச்சி மாதிரி ஒரு இலை போட்டு வச்சிருக்காங்க. ஏய் ஏப்பா இங்க வா. என்ன சார்? யார் சரக் மாஸ்டர்? நான் தான் சார். ஓ, சரக் மாஸ்டர் சப்பளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்னைய ஜிலேபி இது என்ன சைஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க சார்? எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குல்ல சார். பட்ஜெட்லயா? ஆமா சார். எங்க ஊர் சைடுல எல்லாம் ஜிலேபிய தாகர டின்ல நெய் சொட்ட சொட்ட எடுத்துட்டு வருவாங்கயா. ஒண்ணொன்னு அப்படியே ஸ்கூட்டர் வீல் சைஸ்ல இருக்கும், தெரியுமா உனக்கு? அந்த அளவுக்கு போட முடியாது சார். அந்த அளவுக்கு போட வேண்டாம்யா, சும்மா உள்ளங்கை சைஸ் அளவுக்காவது போட வேண்டாம். போ போ போ. என்னங்க மாமா அது? சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நம்மள டென்ஷன் படுத்துறாங்க. சரி நீங்க சாப்பிடுங்க, போங்க. ஏய் சப்ளைரா, என்ன சார்? இந்த வாப்பா, இந்த வரேன். அது என்னது? பாதாங்கிரி சார். அப்ப சரி, அப்ப சரி, ஃபாஸ்டா வா, ஃபாஸ்டா வா. ஒவ்வொருத்தருக்காக ஊத்திட்டு வர முடியும், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இல்லைங்க மாமா, உங்களை மாதிரி என்ன வேலை வெட்டி இல்லாத ஆளுங்களா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க மாமா. அப்புறம் இந்த பாதாம் கீர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுங்களா? பொண்ணூட்டு சைடு என்ன என்னென்ன கொலை பண்ணி வச்சிருக்காங்க, நான் தானே போய் கண்டு குடிக்கணும். ஊத்தப்பா மலமல்னு ஊத்து. டேய் எங்கப்பா போற? எங்க போவாங்க? ஆயி போச்சு, இப்ப எடுத்து வரேன். டேய் நான் யார் தெரியுமா? பாதாங்கிரி கண்டுபிடிச்சாவே இருக்கட்டும் சார், தீர்ந்து போச்சுனா எடுத்தான் சார் வரணும். ஜஸ்ட் வெயிட், ஓகே? அது ரொம்ப படிச்சவும் போல இருக்குதுங்க மாமா. இது மாதிரி படிச்சவங்க இல்லையெல்லாம் பாதாம் கீர் கொடுத்து பரிமாற சொன்னோம்னா இப்படிதான் பேசுவானுங்க. ஏய் சீக்கிரம் கொண்டு வாப்பா. ஏ மாப்ள, உங்களுக்கு 1000 வேலை இருக்கு. ஆஃப்டர் ஆல் பாதாங்கிரி முக்கியமா? இது என்னுடைய பிரஸ்டேஜ் மேட்டருங்க. ஆஃப்டர் ஆல் என் மச்சான் கல்யாணத்துல எனக்கு பாதாம் கீர் கிடைக்கலங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம்ங்க. அதை குடிச்சே தீருவனுங்க, அப்பதான் என் களங்கம் தீரும். ஏய் இட்லியோட பொங்கலையாவது கொண்டு வந்து வைங்கப்பா. நீங்க வேற மாமா இவனுக்கு சும்மா மண்டபத்தை சுத்திட்டு திரிய போறானுங்க.
ஆமா இவன் யாரு உங்க சித்துப்பா பையன் தானா ஆமா ஏப்பா நீ கார் வச்சிருப்பியா இருக்கு சார் அப்புறம் என்ன கார்ல எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்துருங்க சார் என் பையன் சதீஷ பாத்தீங்களா இப்பதானே பார்த்தேன் எதுக்கு என் கார் சாவி அவங்க மாட்டிட்டு இருக்கு சார் ஒரு அர்ஜென்ட் இருக்கு உடனே போயாகணும் கார் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஏன் ஒரு முக்கியமான விஷயமா மனோகரனோட வெளிய அனுப்பிச்சிருக்கறேங்க எங்க சார் அனுப்பிச்சீங்க ஆஸ்பத்திரிக்குங்க அங்க ஒரு விஐபி இருக்காங்கல்ல விஐபியா எங்க அம்மா தாங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்கறேங்க கூட நர்ஸுகளுக்கும் சாப்பாடு போகுது இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு கார் கிடைக்காது சார் நான் ஒரு முக்கியமான வேலை சொல்லிட்டு இருக்கேன் என்னங்க நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் உள்ள பாதாம் கீர் நல்லா இருக்கு போய் சாப்பிடு போங்க வாங்க மாமா போறக்கும் போதே காரோட பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு நாங்கெல்லாம் கால் இருந்து நடக்கலையா அப்படியே இந்த இட்லி சாம்பார் எல்லாத்தையும் பாத்திரத்தோட இங்க கொண்டு வச்சிரு இவங்களுக்கு எடுத்து சாப்பிடறதுக்கு வசதியா இருக்கும் ஓகே தானே எப்படிங்க எப்படிங்க இப்படி இருக்கீங்க நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்றீங்க அப்படிதாங்க இன்னங்க இன்னும் இந்த ஜிலேபி எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க ஐயோ எவ்வளவு பாசமா இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுது தெரியுது சாப்பிடும் போது மனசுல எந்த விதமான டென்ஷனும் வச்சுக்க கூடாதுங்க இந்த இட்லி இருக்குல்ல அத சும்மா சட்னி சாம்பார்னு தொட்டு தொட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாது இட்லியை நல்லா பீஸ் பீஸா பிச்சு போட்டு அது மேல சாம்பார் ஊத்தி நல்லா பிசைஞ்சு இவ்வளவு சக்கரை எடுத்து போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா மூளைக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியாதா எப்படிங்க சாப்பாடு விஷயத்துல எனக்கு தெரியாத விஷயமே இல்லன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு மேல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க கையை கொடுங்க அந்த கை ஓகே நான் கட்டின புருஷன் கூட என்ன நீங்க புரிஞ்சுக்கிற அளவு கூட புரிஞ்சுக்கலங்க விடுங்க இதுக்கு எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்புறம் சாப்பாடு விஷயத்துல உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க நிறைய டிப்ஸ் வச்சிருக்கேன் வேணா ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கே வந்து நான் கிளாஸ் நடத்துறேன் ஓகேவா ஐயோ கண்டிப்பா வாங்க ஓகே வரே வரே ஜிலேபி நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குங்க பேசாம எல்லா வேலைக்கும் ஜிலேபி போட சொல்லிடுவோமா ஐயோ கரெக்டா சொல்றீங்க கட்டி கொடுக்குற வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க ஓகே ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடல நீங்க தான் எனக்கும் சாப்பிடுறீங்களே சீதா சீதா ஏப்பா தம்பி என்ன சார் என் பொண்டாட்டி பாத்தியாப்பா உங்க பொண்டாட்டி எப்படி சார் இருப்பாங்க பாக்குறதுக்கு மானரமா எப்பவும் தின்னுகிட்டே இருப்பாப்பா ரொம்ப அழகா இருப்பாங்களோ ஏய் இல்ல சார் சும்மா அவர் போயா முஞ்ச பாரு போயா போய் வேலையை பாரு ஜிலேபி வாயில போட்ட உடனே கரைஞ்சி போயிடுது ஜிலேபில பால் ஊத்தி சாப்பிட்டிருக்கீங்களா இல்லையே ஐயோ பால் ஊத்தி சாப்பிட்டா பிரமாதமா இருக்குங்க அப்படியா ட்ரை பண்ணி பாருங்க நான் நாளைக்கே நான் ட்ரை பண்ணி அருமையான காம்பினேஷன் அது ஜிலேபி வீட்ல பண்ண ஏங்க இவ்வளவு நல்லா வருதுல எதுக்குங்க வீட்ல எல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைக்கு போய் வாங்கினா நிறைய சாப்பிடலாம் ஆமா வீட்ல உங்களால இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து சீனி பண்றாரோ உன்னை அங்க ரவுண்ட் கட்டி தேடிட்டு இருக்க நீங்க ரவுண்ட் கட்டி తిన్నிட்டு இருக்க ஹாய் ஹாய் நீயா வாங்களே ஒரு கை குறையுது என்னது சீட்டாட்டமா கேக்குற ஐயோ சாப்பிட கூப்டேங்க நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் தாயே சகிலாண்டேஸ்வரி ரொம்ப தைரியமானவருங்க யாருக்கும் பயப்பட மாட்டாரு உங்களுக்கு மட்டும் பயப்படுறாரு அது வந்து அது வந்து ஒரு மந்திரம் மந்திரம் என்ன மந்திரம் அவரு உங்களை எப்பாவது கொஞ்சம் தொந்தரவு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பரங்கி மலை கியூ அப்படின்னு சொல்லுங்க பரங்கி மலை கியூ அதுல அவ்வளவு பவர் இருக்கா அப்படி சொன்னா அப்படி சொன்னா என்ன உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேப்பாரு எனக்கு எல்லாம் தெரியும் உஷா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அவ்வளவுதான் டோட்டலா அடங்கிடுவாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜ மரியாதை தான் சரி இந்த இட்லி சாம்பார் சட்னி இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு ஏதோ சக்கரை போட சொன்னீங்க சக்கரை சக்கரை இல்லைன்னா ஸ்வீட் ஜிலேபி இருக்குல்ல ஜிலேபி பிசைஞ்சு சாப்பிடுங்க ஜிலேபி இட்லியும் பிசையலாமா
பக்கத்துல இருக்கு. சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல. மாஜி சார்கா? சும்மா சொல்லக்கூடாதுரா, மேரேஜ் ஏற்பாடுலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா, எல்லாம் பொண்ணு வீட்டில் தானே? ஏறக்குறைய அப்படிதான். அபி என்ன அழகுடா, இவ்வளோ போய் மிஸ் பண்ண இருந்தியா? இடியட்ரா நீ. டேய், ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு மட்டும் நான் உன்னை பார்த்து உன் அட்வைஸ் கேட்காம இருந்தேன்னு வச்சுக்கே, அந்த கல்யாணமே நடந்திருக்காது. அதெல்லாம் சரி, நான் சொன்ன மாதிரி தானே ஃபாலோ பண்ணுறேன். பின்னே அவகிட்ட என் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் மூத்தவன், அதனால எனக்கு இருக்கிற பொறுப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணி எமோஷனலா கண் கலங்கினேன்னா அப்படியே கவுந்துட்டடா பாவம். இது மட்டும் இல்ல, என் பிரச்சனை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு கமிட் பண்ணிக்கிட்டா பயங்கரமா நடிச்சிருக்கேன்னு சொல்லு. அதாவது பொண்ணுங்களை கவர் பண்ணோம்னா கொஞ்சம் எமோஷனலா பேசி சென்டிமெண்டா எழுதா அப்படியே சரண்டர் ஆயிடுறாங்கடா. இது வரைக்கும் கரெக்டா பிளே பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் டக்குன்னு மாறிடாத, கொஞ்சம் அடக்கி வாசி. பின்னுவல்ல அது எப்படி மாறுவேன்? டேய், நான் அவகிட்ட என்ன எதிர்பார்க்கறேன், அவ என்ன நம்பணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் அவகிட்ட கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவகிட்ட இருந்து எதை எப்படி கறக்கணுங்கிறத நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் போலாம். தம் அடிச்சத யாராவது பாத்து போறாங்க, மேடைக்கு போலாம். தம் மேட்டர் தெரியாம மெயின்டைன் பண்றியா? என்ன பத்தி பல மேட்டர் உங்களுக்கு தெரியாது, எல்லாம் பில்ட் அப்டா வா. ஜோதயா ஸ்வாஹா ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே.
மாப்ள நம்ம ஃப்ரெண்ட் தான் பொண்ணு நல்லா இருக்குல்ல முதல்ல கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டா அப்புறம் நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சேன்